நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபீஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் காமராஜர் நகரை சேர்ந்தவர்தான் வீராசாமி நிலையில் உள்ள ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்து வருகிறார் இவரது மனைவிதான் பாப்பா வயது நாற்பத்தி எட்டு இவர்களுக்கு குழந்தை இல்லாதால் ரம்யா கிருஷ்ணன் என்ற ஒரு பெண் குழந்தை எடுத்து வளர்த்து வருகிறார்கள் தற்போது ரம்யா கிருஷ்ணன் நாகர் சங்கரன் கோயிலில் உள்ள ஒரு பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வருகிறார் இரண்டு நாட்களுக்கு ஒருமுறை வீட்டுக்கு செல்லும் வீராசாமிக்கும் மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் தான் நேற்று இரவும் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது அதன் பின் தான் தூங்கச் சென்று விட்டனர் இன்று காலை இன்று அதிகாலை கணவன் மனைவி இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டு வாக்குவாதம் முற்றியது அப்போது திடீரென பாப்பாவை கத்தியால் கழுத்து மற்றும் வயிற்றில் வீராசாமி குத்தினார் இதில் படுகாயமடைந்த பாப்பா இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்துள்ளார் இதை கண்ட மகள் ரம்யா கிருஷ்ணன் அதிர்ச்சியடைந்து அலறினார் இது குறித்து தகவல் அறிந்ததும் சங்கரன்கோவில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பாப்பாவின் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர் இது தொடர்பாக வீராசாமியை கைது செய்த போலீசார் குடும்ப தகராறா அல்லது கள்ளக்காதல் காரணமாக இந்த கொலை நடந்ததா என்று பல்வேறு கோணங்களிலும் விசாரித்து வருகிறார்கள்